ஜால் தொலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாங்கள் லக்ஷ்மி மேனன பற்றி தான் பேச போறோம். தனது நீண்ட கால காதல் உறவு குறித்து முதல் முறையாக கூறிய நடிகை லக்ஷ்மி மேனன் என்ன சொன்னார் தெரியுமா? தோணுச்சா? இப்ப தோணுச்சா என் கூட காஃபி சாப்பிடணும்னு? தோணும். நடிகை லக்ஷ்மி மேனன் தமிழ் சினிமாவிற்கு மிகவும் இளம் வயதிலே நடிகையாக அறிமுகமானார். ஜூலி காலேஜ்ல சீன் போடுறதுலயே நான் தான் ஃபர்ஸ்ட். சம்மையா சீன் போடுவேன். நீ கூட பாத்திருப்பியே காலையில இருந்து நான் கிட்ட போட்ட சீன். இவர் நடிப்பில் வெளியான சுந்தர பாண்டியன் மற்றும் கும்கி ஆகிய இரண்டு திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அவன பாத்துட்டால வருவான். நீங்க எப்படி உங்க மனசுல இருக்கிறத சொல்ல ஏன் வீடு தேடி வந்தீங்களோ அதே மாதிரி ஏ மனசுல உள்ளத சொல்ல உங்களை தேடி வந்திருக்கேன். நேருக்கு நேரா. பின் தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்து வந்த லக்ஷ்மி மேனன் தனது கல்லூரி படிப்பு காரணமாக திரைப்படங்களில் நடிப்பதை தள்ளி வைத்தார். என் வீட்ல ஏற்கனவே ஒரு குடிகார பையலும் ஒரு சூதாடி பையலும் இருக்கானுங்க. உங்களை மாதிரி ஒரு சண்டியர் மட்டும்தான் இல்ல. நீங்க வந்துட்டா அந்த இடமும் சரியாயிரும். கடைசியாக இவர் புலிக்குத்தி பாண்டி படத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனக்கு வரப்போற புருஷன் நல்ல சம்சாரியா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒழிய சண்டியரா இல்ல. என்ன எப்படி நீங்க சண்டியர்னு சொல்ல போச்சுன்னு நீங்க கேக்கலாம். நம்ம ஊர்ல என் நேரமும் சண்டையை போட்டு திரியறவனுங்கள சண்டியர்னு தான் சொல்லுவாங்க. இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் எப்போதும் ஆக்டிவாக இருந்த லக்ஷ்மி மேனன் ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து வந்தார். அப்போது ரசிகர் ஒருவரின் கேள்விக்கு தான் நீண்ட காலமாக காதல் உறவில் இருப்பதாக பதிலளித்துள்ளார். நீங்க உங்க மனசுல பட்டதை எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். முடிவை நீங்க தான் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி யாரையோ செலவு பண்ணிருக்கியா? தெரியும் தெரியும், இவ்வளவு நாள் சும்மாவா இருந்திருப்ப.